மூணு கதை ஒன்று திறந்து வச்சிருக்காங்க. செஷனோட ஸ்டார்டிங்ல ஒரு போர்டு கொடுத்தோம், எல்லாருடைய அட்ரஸும் டீடைல்ஸும் படிச்சிருக்கேன். அது யாராவது ஃபில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை சப்மிட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ. ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் நம் டெய்லி ஆக்ஷன்ஸ் எப்படி பண்ணுவது? நம் மனம்தானே ஆக்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. எக்ஸாம்பிள், என் வீட்டில் காக்ரோச் இருந்து அதை சாகடிக்க பிடிக்கவில்லை, ஆனால் அதை பார்த்தா கோபம் வருது. நம் மனதை சும்மா விட்டுவிட்டால் காக்ரோச் அப்படியே தானே இருக்கும். நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு திருடன் கில்டி கான்சியஸ் இல்லாவிட்டால் அவன் செய்யும் செயலா அடுத்தவருக்கு நஷ்டம் தானே? அதாவது நாம் எதையுமே பண்ண வேண்டியதில்லைங்கிறது. எதுக்கு பண்ண வேண்டியதுன்னு சொன்னால், நம்ம மனதை சரி பண்ணுறதுக்கு நம்ம எந்த வேலையுமே, நம்ம மனசை பயன்படுத்தாமல் எந்த வேலையுமே செய்ய முடியாது. நீ எல்லா வேலையும் செய்யுங்க. நமக்கு எத்தனையோ டியூட்டிஸ், எத்தனையோ கடமைகள் இருக்குது, வீட்டில் இருக்குது, நம்ம நாட்டில் இருக்குது, எத்தனையோ பொறுப்புகள் நமக்கு. அத்தனை பொறுப்புகளையும் நீங்கள் மனசை பயன்படுத்தாமல் எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் மனதை பயன்படுத்தி மனசை செயல்படுற வேலைக்கு மட்டும் மனசை பயன்படுத்தலாம். நீ எல்லா வேலையுமே உங்கள் மனசை பயன்படுத்துங்க. மனசை பயன்படுத்தி தான் எல்லா வேலையும் செய்ய முடியும். ஆனால் மனசை பயன்படுத்தின மனசையே செயல்படுவேங்கிற வேலையை மட்டும் விட்டுறேன். மனசை மட்டும் இன்னைக்கு நேச்சுரலாக விட்டுறேன். அது இயற்கை என்னவர்கள் தான் அதை விட்டுறேன். அதில் ஏதாவது தேவை இருந்ததுன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இப்போ உதாரணமாக நாங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறோம், தனியாக உட்காந்துருக்கிறோம், வீட்டுக்குள்ள வைத்தியக்காரன் வளர்கிறான், ஒரு ரொமான்டிக் பர்சன். அவனை பார்த்தோன்னா அவனுக்கு கோபம் வரும். எப்படி உள்ள முறையெல்லாம் சொல்லி கோபம் வரும். கோபம் வந்து நான் அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால், கோபத்தில் ரெண்டு திட்டு திட்டுறோம், நான் ஓடிடுறோம், பயந்துடும். சப்போஸ் அந்த ரொமான்டிக் பர்சன் வந்து பார்க்குறக்கே ஒரு விகாரமாக இருக்கு, ஆனால் பார்த்தா பயம் வரும். கோபத்துக்கு வந்தாலும் பயம் வரும். இப்போ அவங்க அவன் கோபப்பட்டு திட்ட முடியாது. நம்ம திட்டம் நம்ம என்ன பண்ணுறது? பயம்தான் வரும். உன் பயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்?
வயசுல நாம வீட வெளியே வந்து பக்கத்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்காரங்க எல்லாம் கூப்பிடுறோம், கூட்டு வந்தா எங்க வீட்டுக்கு உடனே வாங்க எல்லாரும் ஹெல்ப்புக்கு வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறோம். எல்லாருமே வந்து அவங்க வழியை அனுப்பிவிடுவோம். இப்போ உண்மையிலேயே அந்த அந்த பைத்தியக்காரமே டீல் பண்றதுக்கு தான் கோபமும் வருது பயமும் வருது, பயமும் வரல கோபமும் வரலன்னு வச்சுக்கலாம். அந்த பைத்தியக்காரன் நம்மளால டீல் பண்ணவே முடியாது. அவன் நம்ம வீட்டு கட்டுப்படுத்துறதுக்கு நம்மள வழியை அனுப்பிவிடுவோம். அப்போ உண்மையிலே நம்மளுடைய எமோஷன்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம், கோபத்தையும் பயன்படுத்திக்கலாம், பயத்தையும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம வந்து மனசை வந்து நம்ம இப்படி தான் வச்சுக்கிறேன், அப்படி தான் வச்சுக்கிறேன், மனசு இந்த மாதிரி வச்சுக்கிறேன்னு சொல்லி மனசை சரி பண்ணுற வேலைகளை இழக்கிறது தான் நம்ம, அதுதான் தப்பு. அதை நம்ம அப்படியே அது போது அது வந்து மனசை நீங்கள் நேச்சுரலாக வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் மனசு அதுவே அதை சரி பண்ணிக்கணும், நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியது. இப்படி ஒரு தண்ணி வந்து அப்படியே நல்ல சுத்தமான தண்ணி அப்படியே தேங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னால் பாசியெல்லாம் பண்ணணும். ஒரு சாக்கடையாக கூட இருக்கட்டும், நீங்கள் அதை அப்படியே ஓட விட்டீங்கன்னு சொன்னால் சுத்தமாக தெரிஞ்சு சரியாயிடும், எல்லாத்தையும் செட்டில்மெண்ட்டெல்லாம் போயிடும், பாசியல் படாத எல்லாத்தையும் எல்லாத்தையும் சுத்தமாயிடும். அதே மாதிரி மனசு வந்து நேச்சுரலாக ஃபங்க்ஷன் பண்ணும்பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத அம்சங்கள் தான் ஓட்டு போயிடும். இந்த மனசை சரி பண்ணுறதுக்கு நம்ம இன்னோவேஷன் பண்ணணும். இந்த மனசில் ஏதாவது எமோஷன்ஸ் வந்துன்னா எடுத்துக்கிட்டு நம்ம செயலை கூட பயன்படுத்திக்கலாம், பயத்தை பயன்படுத்திக்கலாம், வர கோபத்தை கூட பயன்படுத்திக்கலாம், எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணுற பிஸ்னஸில் ஒரு லாஸ் வருது, இப்போ ஒரு மனசில் வந்து ஒரு டென்ஷனோ துக்கமோ வருதுன்னு சொல்லி சொன்னால் இந்த துக்கமோ டென்ஷனோ வந்தால் தான் அந்த பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் அட்டென்டிவாக காமிப்பேன். அப்போ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குது. இப்போ நமக்கு வந்து பிஸ்னஸில் ஒரு லாஸ் வருது, நமக்கு துக்கம் வர்றதுக்கெல்லாம் மகிழ்ச்சி வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிஸ்னஸ் எட்டி பார்க்கலாம், எல்லாரும் போய் போட்டுருக்கோம். அப்போ நமக்கு வந்து உண்மையிலே நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாருமே சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக தான் நமக்கு உதவிக்கு தான் வருது. நம்ம அதை வந்து தேவை இருந்தால் எடுத்துக்கலாம், தேவைக்கு அதிகமாக நம்ம வந்ததுன்னா நம்ம கண்டுக்க வேண்டிய அதை சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு கிடையாது. நம்ம சரி பண்ண வேண்டியது என்னன்னா எக்ஸ்டர்னலாக உள்ள ஆக்ஷன்ஸை நம்ம சரி பண்ணுவோம், சூழ்நிலையை சரி பண்ணுவோம், இந்த சூழ்நிலை வரக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம். நம்முடைய மனதை சரி பண்ணுறதுக்கு வேலை இல்லை, மனசை மட்டும் நேச்சுரலாக இயற்கையாக வைக்கணும். அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு சொல்லி எதுவுமே கண்டுபிடிக்கலாம். ஞானம் அடைந்த மகான்கள் தங்கள் மனதை அதன் போக்கில் இயங்க அனுமதிக்கின்றார்கள். இது கான்சியஸாக அவர்கள் அனுமதிக்கின்றனரா இல்லை தானாகவே நடக்கின்றனரா? இப்போ உண்மையில என்ன சொன்னா நமக்கு ஏதாவது ஒரு உணர்ச்சிகள் வரும் பொழுது அது நம்ம அறியாம தான் வருது. அது வந்த பிறகு நம்ம என்ன பண்றோங்கிறத நம்ம கையில் வரும்போது நம்ம கேட்டுட்டு எந்த உணர்ச்சியும் வரும் அதுவா வரும். வந்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்றோங்கிறது நம்ம பொறுத்து, அது வந்து ஞானிகளும் பொறுத்தளவுல அது கண்டுகிறது வந்தாலும் நம்ம பண்ணிவிட்டாலும் அது பாட்டுக்கு போயிடும், எந்த வழியோ வந்து அந்த வழியோ அது பாட்டுக்கு போயிடும். மற்றவங்க நமக்கு இது வரலாமா, இது இப்படிப்பட்ட உணர்ச்சிகளாக இருக்கா, இது சரியில்லை, இது விடுபடணும்னு சொல்லி நம்ம போராடுறது தான் ஒரு நம்முடைய மைண்டே வந்து ஸ்ட்ரகிளிங் மைண்டாக இருக்கும். இது நம்ம போராட்டத்தை ரிப்போர்ட்டுக்கு வந்தோம்னா அதே மைண்ட் தான் லிபரேட்டட் மைண்டாக வரும். நம்ம போராடனா ஸ்ட்ரகிளிங் மைண்டு, போராடனா லிபரேட்டட் மைண்டு, ரெண்டு மைண்டும் ஒன்று அனுபவத்தில் எங்கே இயங்குது, இல்லைன்னா நம்ம போராட்டத்தில் இயங்குது, அவ்வளோதான். நீங்கள் நம்ம போராட்டம்னா போராட்டம் நம்ம மனமாக மாறிடுது. நீங்கள் போராட்டத்தில் இறங்கல இருக்குன்னா விடுதலை உள்ள மனம் ஆயிடும், லிபரேட்டட் மைண்டாக மாறி. மனப்பக்குவம் அடைதல் விளக்கம் தேவை. இப்போ மனப்பக்குவம்னு சொல்லி சொன்னால் இப்போ இது வந்து ஒரு பக்குவம் அடைகிறதுங்கிறது வந்து கிடையாது. உண்மையிலே என்ன லிபரேஷன் பொழுது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குழந்தைங்கிறது குழந்தைகளுக்கும் உணர்ச்சிகள் இருக்கும், அதுவும் அதுவும் பயத்தை காட்டும், கோபத்தை காட்டும். ஆனால் எப்போது எந்த உணர்ச்சிக்காவது நம்ம கோபப்பட்டாமல் பயப்பட்டாமல் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம் எந்த குழந்தையாவது, அது நேச்சுரலாக இருக்கும். அது வந்து ஒரு உணர்ச்சிகளும் அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணும். இப்போ நாம தான் என்ன பண்ணுவோம்னா அந்த உணர்ச்சி வரலாமா இது வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கில்ட்டி ஃபீலிங்லாம் நமக்கு தான் ஏற்படும். அதனால தான் என்ன சொன்னால் இப்போ நம்முடைய நம்முடைய எல்லா மதங்களுமே இந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நிறைய விதமான கான்செப்ட் இருப்பாங்க.
இப்போ நான் கிறிஸ்டியானிட்டி எடுத்துட்டோம்னா நீங்கள் செய்த பாவங்களாம் அறிக்கைப்பட்டு மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டுனா உங்கள் பாவங்களாம் மன்னிக்கப்பட்டுவிடும் சொல்லுவாங்க. நம்முடைய ஹிந்து மதத்தில் எடுத்துட்டோம்னு சொல்லிட்டுனா நீங்கள் கங்கையில் பிடிச்சிங்கன்னா பாவம்லாம் போயிடும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கொலையை பண்ணிடுறாங்கன்னு சொல்லுவோம், போலீஸ் தொட்டிருக்கு, அவர் போலீஸ் தப்பி விடாமல் வேகமாக ஓடுறார், எங்கே ஓடுறாரு கங்கைக்கு ஓடுறார், போலீஸுக்கு பிடிக்கிறது மாதிரி கங்கையில் பிடிச்சிடுறார், கங்கையில் பிடிச்சாச்சு என்னுடைய பாவம்லாம் போயிட்டது என்ன யாரும் கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க. சரியா வருமா? அப்போ ஏன் இந்த மாதிரி வந்து பாவத்தை மன்னிச்சிடுறாங்க பாவங்கள்லாம் போயிருந்ததுன்னா அது உண்மையாக பொய்யா? இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையில் வந்து அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கக்கூடாதுங்கிற நோக்கமாக இருக்கும். நீங்கள் கில்ட்டி ஃபீலிங் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி கில்ட்டி ஃபீலிங்கே வளர்க்கலாம். அதுக்காக நீங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு இல்லைங்கிற அர்த்தம். நம்ம செயலை பொறுத்தவரை செயலாக சரியாக தான் செய்யணும், ஆனால் மனசளவில் வந்து நாம் எப்பவுமே லிபரேட்டடாக தான் இருக்கணும். அது எந்த இதுலையுமே வந்து நம்ம சம்மந்திட்டே இருக்கக்கூடாது, எல்லா சமயம் கிடையாது வச்சிடும். அதனால் நீங்கள் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் லிபரேட் ஆகணும், சைக்கலாஜிக்கலாக நீங்கள் எல்லா சுமையும் கீழே இறக்கி வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாவம் மன்னிப்புங்கிறதெல்லாம் வந்துருக்கு. கங்கையை குடிச்சா பாவம் போயிடுங்கிறதெல்லாம் வந்துருக்கு. அதுக்காக வந்து என்ன அது நம்ம செயலுடைய விளைவுகளுக்கு நம்ம ஒன்றா தப்பிக்க முடியாது. விளைவுகள் வளர்த்தாச்சு, கொலை பண்ணான்னா அரசு பண்ணதான் சொல்லுவாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் செய்வாங்க. பாவம் போயிட்டது பிள்ளைங்க அரசு பண்ணுறாங்க கிளைம் பண்ண முடியாது. பாவம் மன்னிப்பு கேட்டுக்கேன் என்ன என் போலீஸை கைது பண்ணக்கூடாதுலாம் கேட்க முடியாது. அப்போ அது அதெல்லாம் ஃபிசிக்கல் ஆக்ஷன். சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து எப்போவுமே எதுலையும் எந்த சமயமே சுமக்காதமே நம்ம விடுபட்டுருக்கணும்ங்கிறதெல்லாம் அது உடைய போகும். அதனால என்ன தெரிஞ்சோன்னா இது வந்து நம்ம எதாவது ஒரு ஸ்டேட் அடையணுங்கிறதே கிடையாது. மனப்பக்குவங்கிற ஸ்டேட்டே நமக்கு தேவை. இதெல்லாம் பக்குவங்கிறதுலாம் வந்து சில வரைக்கும் நம்ம மனசை டிசைன் பண்ணிக்கணும். உதாரணம் இப்போ வந்து ஒரு டாக்டர் படிக்கிறாங்கன்னா அந்த கல்வி அது சம்மந்தப்பட்ட கல்வியெல்லாம் படித்து ஒரு கெப்பாசிட்டி டெவலப் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் செயல் சம்மந்தப்பட்ட மனசை பொறுத்தவரை நீங்கள் நேச்சுரலாக இருக்கணும். அங்கே வந்து நீங்கள் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த எதுவுமே கிடையாது. உயர்ந்தது தாழ்ந்ததுக்கிட்டே கிடையாது, எல்லாமே நேச்சுரலாக இருக்கும். இப்போ இதை பார்த்தா என்ன சொல்லுன்னா ஒரு அம்மா கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்னன்னா அவங்களுடைய உட்பிரிவில் அவங்க வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நேரடி சிஷ்யராக இருந்து வருகிறாங்க. இப்போ இந்த ஜென்மாவில் வந்து அவங்க ஒரு லேடியாக பிறந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்னு சொல்லிச்சுன்னா அவங்க எந்த பயிற்சி பயிற்சியில் எதுவுமே பண்ணுறது இல்லை. ஆனால் அவங்களுக்கு நேச்சுரலாகவே சமாதி நிலைக்கு போயிடுவாங்க, சில அற்புதமான அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்கும், பரவச நிலைகள்லாம் போயிடுவாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி சில டிஓடிஸ் எல்லாம் கூட இருக்கிறாங்க. அப்போ ஒரு முறை அந்த அம்மா என்கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஃபோனில் பேசிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏற்படுத்தினா இந்த அனுபவம் ஏற்படும் பொழுது ஒரு நல்ல ஒரு பரவச நிலையில் இருக்கிற மாதிரி எனக்கு தருது. இந்த நிலையில் நான் இருக்கும் பொழுது நானே கடவுளாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்களா, இதை பற்றி எப்படி இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அம்மா இது வந்து உயர்ந்தனால தான் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, ஒரு சராசரி மனிதர்களுக்கு ஏற்படாத ஒன்றும் உங்களுக்கு இயற்கையாகவே ஏற்படுது. ஏன்னா நீங்கள் எந்த முயற்சியுமே பண்ணாங்கன்னா ஏன் நேச்சுரலாக உங்களுக்கு வந்தது. இப்போ இதே மாதிரி அனுபவம் ஒருத்தருக்கு ஏற்படணும்னு சொன்னால் இதே யோகா சாதனைகள் ஏதாவது நம்ம பண்ணோம், தியானங்கள் தவங்கள் ஏதாவது பண்ணி யோகா சாதனைகள் பண்ணவங்களுக்கு தான் நம்மளுடைய அனுபவங்கள்லாம் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த விதமான முயற்சியுமே பண்ணாமல் நேச்சுரலாகவே உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் பெர்த்லேயே வந்து கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு இந்த மாதிரி நிலை இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் கிடைச்சிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த அனுபவம் இந்த பரவச நிலை வர்றதுக்கு உங்களுக்கு யாரு மேலேயோ கொறுப்போ வெறுப்போ கோபமோ பொறாமையோ ஆத்திரமோ அல்லது அருவறுப்பான ஏதாவது உணர்வோ இப்படி ஏதாவது வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த உணர்ச்சிக்கும் இந்த அனுபவத்துக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. எல்லா உணர்ச்சிகளுமே மனசில் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள் தான். அது வந்து பரவச நிலை சாதாரண நிலை அருவறுப்பான நிலைன்னு சொல்லி எந்ததுமே கிடையாது. எல்லா உணர்ச்சிகளும் வளரணும் போகணும், அது எதையுமே உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எதுவாக இருந்தாலும் வரட்டும், அதுவாக போட்டோம், ஏன்னா நாம கொண்டது அதுவாக வருது வந்தது வரட்டும் போட்டோம்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்லி மன அனுபவங்களை பொறுத்தவரை உயர்ந்தது தாழ்ந்ததே கிடையாது. எல்லாமே நேச்சுரலாக வரும்,
இதை நாம் வந்து இந்த அனுபவத்தை கிரியேட் பண்ணேன் இந்த அனுபவத்தை கிரியேட் பண்ணேன்னு சொன்னால் அதெல்லாம் தேவையே கிடையாது. அதுவாக வந்தால் வரட்டும், போனால் போட்டோங்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் மைண்ட் வந்து ரிலேட்டட் கண்டிஷன் வருது. இப்போ இதெல்லாம் சொல்லி சொன்னால் மனோலயங்கிற மாதிரி வந்துடாது, மனோலயத்தில் நம்ம மாட்டிடக்கூடாது. மனோலயம் வந்து நிறைய பிரச்சனைகளையும் கொண்டு வரும். இப்போ சில பேர் ஆனந்தமான அனுபவங்கள் வந்து நமக்கு பார்த்தா ஏதோ நல்ல பாதமாக தெரிஞ்சு என்னடா நல்ல அனுபவத்தை எப்படி விட்டுற சொல்கிறீங்களேங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது மாதிரி சென்னையில் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பரவசங்கள் ஏற்படுது ஏற்படுதுன்னா அந்த பரவசங்களே அவங்களுக்கு போக மாட்டேங்குது. இந்த பரவசங்களே அவர் உடம்பாக தாங்க முடியல, உடம்பெல்லாம் பாயிண்ட்ஸாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. என்ன லம்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தாங்க, கடைசியில் அவர் இறந்து போயிட்டு. ஆனால் அவர் இறக்குற வரைக்கும் இருந்தாலும் அவர் பரவசம் கேட்டு தான் இருந்தார். அவர் ஒரு பிரச்சனை இல்லை, அவர் நிம்மதியாக தான் இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருந்தாலும் ஆனால் உடம்பு அவரால் காப்பாற்ற முடியாது. இப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்னால் இது எந்த உணர்ச்சிகளாக இருந்தாலும் அது வந்துட்டு போனதுக்கு தான் கரெக்ட். அதில் வந்து உயர்ந்தது தாழ்ந்தது இந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் மனோ ரீதியான பக்குவங்களெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி நம்ம முயற்சி பண்ணுறதுங்கிறதெல்லாம் தேவையில்லாத ஒரு மனசாக இருக்குது. அதனால் மனசுங்கிறது ஒரு சுதந்திரமாக இருக்கணும், ஒரு இன்னோசன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கணும். இப்போ இந்த குழந்தைகளை பார்த்தோம்னா உணர்ச்சிகள் அப்படியே வருது போகுது, எந்தெந்தமே கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் நேச்சுரலாக இருக்கிற அந்தங்களெல்லாம் வந்து மனசு பொறுத்தவரை சரியான நல்லது. அதில் வந்து உயர்வுறது தாழ்ந்ததுன்னு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே வரணும் எல்லாமே போகணும். இந்த உணர்ச்சிகளை எதுக்காக வரணும்னா சூழ்நிலை நிர்வாகப்பட்டு தான் வருது, தேவைன்னா வரும் தேவைன்னா போயிடும். என் மகன் ஹிப்போமனிக் என்ற வியாதியில் மருந்து சாப்பிட்டு வருகிறான், இதற்கு தீர்வு என்ன? மிகை உணர்ச்சி செய்ய வழி என்ன? இதற்கு தீர்வு எண்ணங்களை ஒழுங்குபடுத்துவதால் முடியுமா? அப்படி என்றால் அதற்கு என்ன வழி? இப்போ இது எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அது சரி பண்ணணும்னு நினைக்கிறதே அதுக்கு எதிராக போர் கொடுக்கலாம். நீங்கள் எல்லாமே விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு போயிடும். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியும். மன உணர்ச்சிகளை பொறுத்தளவில் சுதந்திரம், நீங்கள் முழுக்க முழுக்க சுதந்திரம் கொடுத்துருங்க. வந்தால் வந்துட்டு போட்டு இருந்தால் இருந்துட்டு போட்டுருந்தே முழுக்க சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லா உணர்ச்சிகளுமே தானாகவே போயிடும், எல்லாமே தனியாக சரியாகும். இது இதே மாதிரி வந்தால் சிலவங்க வந்து ஆனால் என்ன அவங்களுக்கு வந்து அது எடுத்துக்கிட்ட தெரியாது சார். அவங்களுக்கு எடுத்துக்கிடக்கூடிய அளவில் தெரிஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் அதை எடுத்துக்கிட்டு அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ரெகுலேஷன் அவங்களே கொடுத்துட முடியும். சிலவங்க அவங்களுக்கு அதை புரிய தெரியலைன்னு சொல்லி சொன்னால் இது தெரிஞ்சவங்க நீ கவுன்சிலிங் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க குணமாயிடலாம். இது ஒருத்தர் வந்து 25 வருஷமாக அதே மாதிரி மெடிசன் சாப்பிட்றதோடு கூட இந்த கவுன்சிலிங்லாம் சரியாக இருக்கேன். ஒரு மாதிரிலாம் பார்த்துருக்காரு, நார்மலாக இருந்துட்டார், நார்மலாக வந்ததுன்னு மட்டும் இல்லாமல் ஒரு என்லைட்டன் பர்சனாகவே மாறிட்டார். அதனால் இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம். ஆனால் அது மனசை வந்து நம்ம சுதந்திரம் கொடுக்க தெரியும். மனசை வந்து முழுக்க நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுவே அது சரி பண்ணுது. ஆசிரியர் மூலம் கல்வி அறிவித்திருக்கிறோம், ஆனால் குடும்பத்தில் இருந்து கொண்டு பிரச்சனைகளுக்கிடையே ஞானத்தை பெற என்ன செய்த முறை? இப்போ நான் இதை வந்து என்ன சொன்னால் இப்போ நாங்கள் வந்து ஞானம் முக்கால் நடத்துகிறோம் ரொம்ப நாள். அதில் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் ஞானம் முகாம் தொடர்ந்தாலும் உங்கள் ஃபேமிலியோட வாங்கினா நம்ம எல்லாருக்குமே போகும். இல்லை இது வந்து ஒரு குடும்பத்துக்கு தேவையானது. ஏன்னா நிறைய பேர் என்னன்னு சொன்னால் பொதுவாக ஒரு கருத்து ஆன்மீகத்துக்கு வந்தால் இல்லை குடும்பத்தெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு சென்னையை சேர்ந்தவர் சொல்லுவேன், மலையை பார்த்து தொகையை பார்த்து விட்டாந்து வர சொல்லுவாங்கிற மாதிரி ஒரு பயம் தான் இருக்குது. உண்மையில் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் சொன்னால் ஒரு விபரீதமான ஒரு அறிவு போகிறோம்னா அப்படி போகிறாங்க. ஒரு சரியான ஆன்மீகத்தில் வரணும்னு சொல்லி சொன்னால் நம்ம குடும்பத்தோடு இருந்து செய்வாங்க. இது எல்லாம் ஒரு சராசரி மனிதனுக்கு சேர்ந்தது. இது யாருக்கோ ஒருத்தர் ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஞானம் அடையலாம், எல்லாருமே இது வந்து உலகியோடு இணைந்தே வரும். பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ இதில் என்ன தெரிஞ்சுன்னா நீங்கள் மனசை பொறுத்தளவில் தான் நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே சுதந்திரம் கொடுத்துருந்தே சொல்லணும். நீங்கள் புறச்செயல்களை பொறுத்துனா நீங்கள் என்னென்னா பண்ணணும், அங்கே என்னென்னா தர்ம நியாயங்களை உட்பட்டு எது சரியோ அதை பண்ணணும்.
எது நல்லதோ அதை பண்ணுங்க, எது உங்களுக்கு தேவையானதோ அதை பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு பெரிய துறை நடத்துகிறதா இருக்கலாம், நீங்கள் தரமாக பண்ணுங்க. அதில் எந்த ஒரு தலையுமே கிடையாது. மனசை பொறுத்தவங்க மட்டும் நீங்கள் சும்மா இருந்துங்கிற மாதிரி மனசுக்கு வேலையே கிடையாது. அது உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைன்றத புரிஞ்சுக்கணும். நீ புரிஞ்சிக்கா மட்டும் இல்லை, சும்மா இருக்கிற கூட நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சும்மா இருக்கிறேன்னு அர்த்தம். முயற்சி பண்ணிங்கன்னா கூட சும்மா இருக்கிற முயற்சி பண்ணுறேங்கிறது ஒரு முயற்சியாக மாறிடும். நாங்கள் ஒரு வேலையுமேங்கிறத புரிஞ்சிக்கப்போம். புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நல்லா வந்து மனசு வந்து சுலபமாக இல்லாத முடிஞ்சுமா எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உரைக்கிறதால வந்து நீங்கள் ஏதாவது பண்ணுறதுதான் நல்லது. ஏதாவது பண்ணுறதுக்கு மூலமாக உங்களுக்கு உழைக்கிறது உங்களுடைய குடும்பமும் நல்லா இருக்கும், உங்கள் சூழ்நிலையும் நல்லா இருக்கும். எனக்கு அடிக்கடி கோபம் வருகிறது, நான் எதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது இயல்பு இல்லை. தியானம் செய்தால் ஞானம் கிடைக்கும், ஞாபக சக்தி ஞானம் கிடைக்குமா, ஞாபக சக்தி கிடைக்குமா? அதாவது தியானம்ங்கிறது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. தியானம் பண்ணுறதுனால நல்ல அனுபவங்கள் கிடைக்கும், ஒரு மன சமநிலையெல்லாம் கிடைக்கும். ஆனால் தியானத்து மூலமாக நீங்கள் ஞானத்தெல்லாம் பெற முடியாது. ஞானம்ன்றது சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிடுவோம். நீங்கள் ஒரு தியானம் பண்ணிட்டுனால ஒரு கணக்கை போட முடியுமா, ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் போடுறதுக்கு தியானம் தான் பண்ணாது. நீங்கள் கணக்கை பற்றி எப்படி கணக்கு போடணுங்கிற டெக்னிக்கை தெரிஞ்சால் கணக்கு போடணும். இது தியானம் பண்ணிக்கிட்டே கணக்கு போட முடியுமா, கணக்கு வராது. அது அதுக்கு அதிகம் ஞானங்கிறதுலாம் வந்து நம்ம மனசு எப்படி செயல்படுது, நமக்கு என்ன வேலை இருக்குது, என்ன பொறுப்புங்கிறத அறிவுபூர்வமாக இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிறோம் என்ன வேலைன்னா நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லைன்றத புரிஞ்சுக்கிறோம். மனசு பொறுத்தவரை நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்றத புரிஞ்சுக்கிறது தான் ஞானங்கிறது. நீங்கள் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லா வளர்ச்சிகளுமே தானாக செட்டாங்க. கோவப்படுற இயல்பு கூட ஏன்னா உங்கள் அறியாமலே மாற்றப்படுது. அதனால் அது வந்து எந்த உணர்ச்சியான உங்களுக்கு மிக உணர்ச்சியாக எல்லாருமே இருக்கலாம். இந்த உணர்ச்சி கூட தானாகவே காலப்போக்கில் செட் ஆகிடும், உங்களுக்கு தெரியாமலே செட் ஆகிடும். செய்யும் தொழிலில் முன்னேற்றம் இல்லை. ஆட்டோ டிரைவர், வீட்டில் அமைதி இல்லை, பற்றாக்குறை, நல்ல வருமானம் இல்லை. தன்னை அறியும் ஞானம் வேண்டும். இப்போ வந்து ஒரு தொழில் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நம்ம அறிவை பயன்படுத்தும். நம்ம மனசை பொறுத்த அளவுமே மன உணர்ச்சிகளை சரி பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அறிவும் பயன்படுத்த வேண்டியதில்லைன்றதும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அறிவுக்கு வேலையும் கிடையாதுன்றதும் புரிஞ்சுக்கணும். உங்களை பொறுத்தவரை மன உணர்ச்சிகளை பொறுத்தவரை அறிவுக்கு எந்த வேலையுமே இல்லைன்றது புரிஞ்சுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் என்ன சொன்னால் செயல்களை பொறுத்தளவில் நீங்கள் அறிவை பயன்படுத்தும். அறிவை பயன்படுத்தினீங்கன்னா தான் எந்த செயலை எப்படி பண்ணணும், ஏன் அதில் வந்து தோல்வியடையுது, எதுனால சரி வருது, எதுனால தப்பு வருதுன்றதுனா உங்கள் அறிவை வந்து நீங்கள் அதில் வந்து செயல்படுத்துகிற மூலமாக தான் நீங்கள் பண்ணுங்க. அப்போ ஒரு செயலே வந்து சொன்னால் உங்கள் ஒரு வேலையில் இல்லாதே நம்ம புரிஞ்சிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்போ அறிவு வந்து சுதந்திரமாயிடும். ஏன்னா நம்மளை நம்மளே சரி பண்ணணுங்கிறது அறிவை நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் அதனுடைய எனர்ஜி எல்லாமே நம்மளை சரி பண்ணுறதே போயிடும். அதனால் நம்ம நம்மளை சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் செய்ய வேண்டிய செயல்களில் என்ன பிரச்சனை வருது, அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத வந்து அதை நம்ம கொடுக்க கொடுக்க அறிவுபூர்வமான நம்ம எடுத்து அதை நம்ம புரிஞ்சுக்கிறது நம்ம கஷ்டம். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுவே உங்களுடைய செயலை சரிப்படுத்தும். என்ன தப்பு இருக்குங்கிற உங்களுக்கே தெரியும், அந்த தப்பை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். எது செஞ்சால் நல்லா டெவலப்மெண்ட் ஆகுங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம், அதை நீங்கள் பண்ணிக்கலாம். சில நேரங்கள் என்னன்னா உங்களுக்கு அதை பற்றி ஐடியா இல்லைன்னாலுமே கூட நீங்கள் வேறு சம்மந்தப்பட்ட யாருக்காவது நீங்கள் கன்சல்டேஷன் கூட பண்ணலாம், என்ன மாதிரி தொழில் பண்ணலாம்ங்கிறத கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு வீடு கட்டணும், நீங்கள் இன்ஜினியராக இருந்தால் உங்களுக்கே ஐடியா தெரியும். நீங்கள் அதுதான் நீங்கள் வந்து வீடு கட்டணும்னா இன்ஜினியரிங் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு இன்ஜினியர்கிட்ட ஐடியா கேட்டாலே போதும். அதே மாதிரி உங்களுக்கு தொழிலில் வந்து முன்னேற்றம் வேணும்னா அந்த தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு சிறந்த அறிஞர்கள் பற்றி நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுடைய
என்ன பிரச்சனை வருது, இது எப்படி செஞ்சால் சரியாகணுன்றதும் அவங்க இடையே சொல்லுவாங்க. அதனால் அதில் இருந்தே தான் நம்ம வந்து தொழில் எப்படி வெற்றிகரமாக செய்யணுன்ற முடிவுக்கு வரணும். தர்ம நியாயங்களை தெரிஞ்சு இருந்தாலும் சொல்லி சொன்னா நம்ம தர்மப்படி நடந்துக்கலாம், நியாயப்படி நடந்துக்கலாம். தர்மம்னா என்ன, நியாயம்னா என்னன்னு தெரியலன்னு சொல்லி சொன்னா எப்படி தர்மப்படி நடந்துக்கிறது, தர்மம்னா என்னன்னே தெரியல ஏற்பட எப்படி நடந்துக்கிறது, தர்மத்தை எப்படி பின்பற்றுறது, இப்போ கேள்வி கேட்கலாம். இப்போ நீங்க இந்த சிறப்பத்தில் வந்து இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் சொல்லி சட்டத்தில் ஒரு லீகல் மேக்ஸிமம், இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். எனக்கு சட்டம் தெரியல, கொஞ்சம் கொலை பண்ணுறான், கொலை பண்ணுறது தப்புன்னே எனக்கு தெரியாது, இது சட்டப்படி குற்றமே எனக்கு தெரியாது, நான் பண்ணுறது எந்த சட்டமும் படிச்சதில்லை, எந்த சட்டத்தில் எனக்கு இந்த சட்டம் சுத்தத்தை அறிவே கிடையாது, நான் கொலை பண்ணிட்டேன், அதில் என்ன யாரும் தண்டிக்கப்படாதுன்னு சொல்ல முடியாது. இது ஏன் சொல்லி சொன்னால் ஜஸ்டிஸ்ங்கிறது நேச்சுரலாகவே நமக்கே தெரியும், இயற்கையிலே எல்லாருக்குமே அந்த எது சரி எது தப்புங்கிறது நம்ம அறியாமல் நமக்கு அதான் நேச்சு ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நியாய தர்மங்கிறது நம்ம அறியாமல் நமக்கே தெரியும். இப்போ இந்த ஜீசஸ் வந்து ரொம்ப சிரமமாக சொல்லியிருக்கார், வேற ஒன்றில்லை, அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்க வந்து உனக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கையோ நீ அதை அடுத்தவங்களுக்கு செய்யும், அடுத்தவங்க வந்து உன்ட்ட எப்படிலாம் நடந்துக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதே மாதிரி நீ அடுத்தவங்க நடந்துட்டாரு. ஓ எதை செய்ய எதை செய்யாது அதே மாதிரி நமக்கே தெரியும் எது கரெக்டாக எது தப்புங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே தெரியும், எந்த அந்த இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் ரொம்பவும் அதுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது அவசியம் இல்லை, நான் நல்லது எது கெட்டது எதுங்கிறது நமக்கே தெரியும், நமக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் ஐடியா வச்சு ஒரு ஆவரேஜ் ஐடியா வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அகம் புறம் ஹவு டு டிஃபரன்சியேட் திங்கிங் தாட் எது மூலமாக நம்ம வாழ்க்கையை செயல்படுகிறது, ஜனத்தின் வழியாக ஏற்படும் கெட்ட குணங்களை களைவது எப்படி, மனதில் ஏற்படும் பயத்தை போக்குவது எப்படி, தெளிவான ஆக்கப்பூர்வமான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கும் வழிகள் என்ன, ஒரு காரியத்தில் செயல்படும் பொழுது தடைகள் வரும் பொழுது அதை அணுகுவது எப்படி, அகப்பிரச்சனையை அகமானதால் அணுக வேண்டுமா புறமானதால் அணுக வேண்டுமா, ஞானம் அடைவதற்கு பயிற்சி ஏதேனும் உண்டால், ஞானம் அடைந்ததற்கு அறிகுறி என்ன, ஞானம் அடைந்தவரை சோதித்து பார்ப்பது எப்படி, அது எல்லா கேள்விகளும் இவரை கேட்டார். நான் இதை கடைசியாக பார்ப்போம், அதுக்கு முன்னால் இன்னொருத்தர் கிடைக்கிற ஒரே வேண்டிய மட்டும் இருக்குது, இதாக இருந்தால் அது ஒன்று தான் கடைசி படம் வேறு மட்டும்லாம் ஆலோசிச்சு தெரிந்த கேள்வியை பார்ப்போம். அகம் புறம் எப்படி நம்ம வித்தியாசப்படுறது, அகங்கிறது வந்து ஒரு ரியாக்ஷன், புறங்கிறது செயல், அகங்கிறது மனசில் வரதே ரியாக்ஷன், அகம் புறத்தில் வரதுதான் செயல். இப்போ உதாரணம்னா ஒருத்தர் வந்து ஒரு சம்பவம், ஒருத்தர் வந்து ஒரு செக் கொடுத்துருக்கார், ஒருத்தர் செக்கு டிசார்ம் ஆகிடும் பவுன்ஸ் ஆகிடும். இப்போ உங்கள்ட்ட இதே மாதிரி எடுத்துக்கிட்டோம், உங்களுக்கு வந்து ஒருத்தர் பணம் தரணும், ஒரு 10,000 ரூபாய்க்கு 11,00,000 ரூபாய்க்கு செக் கொடுக்குறாரு,
நீங்கள் கலெக்ஷன் போடுறீங்க போகலை உங்க என்ன ஏற்படும் கோபம் ஏற்படும் டென்ஷன் ஏற்படும் இப்போ இது என்ன சொல்லி சொன்னால் இப்போ அடுத்த நீங்கள் என்ன பண்ண போறீங்க இப்போ ரொம்ப சூழ்நிலைங்கிறதெல்லாம் வந்து போகிறோம் அகத்தில் ஏற்படுறது வந்து டென்ஷன் ஒரு வருத்தம் இதெல்லாம் வந்து அகத்தில் ஏற்படும் இப்போ நீங்க சூழ்நிலை வந்து நிர்வாகம் பண்ணணும் இப்போ இதில் வந்து அந்த பணத்தை கொடுத்தவங்க வந்து அவர்கிட்ட வந்து நீங்கள் பணத்தை வாங்கணும் ஆனால் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா அந்த செக்கு பவுன்ஸ் ஆகணும் போகணும் இப்போ இது இது வந்து ரெண்டு சுச்சுவேஷன் முதல் சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக் பவுன்ஸ் ஆகிட்டு போகணும் இந்த செகண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு சொன்னால் அந்த செக் கொடுத்தா பிறகு நீங்கள் பணத்தை வாங்கணும் அது ரெண்டாவது சுச்சுவேஷன் இப்போ முதலாவது சுச்சுவேஷனில் ஏற்படக்கூடிய ரியாக்ஷனை நீங்கள் ரெண்டாவது சுச்சுவேஷனை பயன்படுத்த முடியுமா ஆனால் பயன்படுத்துவதற்கான ஒரு தூண்டுதல் உங்கள் மனசில் ஏற்படும் இந்த டென்ஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டென்ஷன் ஏற்படுறதுனா இப்படி ஒரு செக் கொடுத்து ஏமாந்துட்டாரு அவருக்கு கடுமையான ஒரு நல்ல பாடத்தை படிச்சுக்கணும்னு ஒரு ஆவேசம் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் அப்போ நீங்கள் அந்த டென்ஷனில் இருந்து நீங்கள் சிறப்பு ஆரம்பிச்சிங்க அப்போ அந்த அகத்தில் ஏற்படுற உணர்ச்சியில் வந்து நீங்கள் சேவை போக ஆரம்பிச்சிங்க அப்போ நீங்கள் வந்து அவரோட சண்டை போடுறது தான் அவங்க நான் கடைசியில் என்ன தெரியுதுன்னா சண்டை போட்டுட்டு நான் காலப்படுவேன் இந்த பணம் காலப்படுவேன் இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் செக்கு டிசார்மர் ஆகிட்டு மனசில் ஒரு உணர்ச்சிகள் வருது ஒரு வேகம் வரதான் சரி கோபம் வருது டென்ஷன் வருது இது ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் செகண்ட் சுச்சுவேஷன் வந்தீங்கன்னா செகண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் அவரோட பணத்தை வசூல் பண்ணும் இப்போ உங்களுக்கு கவனம் என்னன்னா செகண்ட் சுச்சுவேஷன் மட்டும்தான் ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் மட்டும் இந்த செகண்ட் சுச்சுவேஷன் மட்டும் எடுக்கும் பொழுது அந்த செகண்ட் சுச்சுவேஷனை எப்படி டீல் பண்ணணுங்கிறதுக்கு தகுந்த உணர்ச்சியை உங்களுடைய அமைக்கணும் அப்போ அது சம்பந்த ரியாக்ஷனுங்கிறது செகண்ட் சுச்சுவேஷனுக்கு தகுந்த ரியாக்ஷன் அதுதான் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனுக்கு வந்த ரியாக்ஷன் தான் செகண்ட் சுச்சுவேஷன் வரணும்னு அவசியம் முதல் சுச்சுவேஷன் வந்து டென்ஷன் வருது செகண்ட் சுச்சுவேஷனுக்கு டென்ஷன் வரணும்னு அவசியம் வரும் ஒரு சாமர்த்தியமாக அப்படி நீங்கள் வசூல் பண்ணணும் அப்போ உங்களுக்கு ஒரு சாமர்த்தியமான உணர்ச்சி வரும் அவங்க எப்படி டீல் பண்ணணும் ஒரு உணர்ச்சி தான் இப்போ உதாரணமாக ஒரு உதாரணத்தை சொல்கிறது இப்போ நீங்கள் வந்து ஒரு நண்பர் பார்க்குறதுக்கு போகிறீங்க அந்த நண்பருடைய வீட்டுக்கு போகிறீங்க என்ன நோக்கத்தில் போகிறீங்கன்னா அவரை பார்த்து அவரோட தங்கியிருந்து மறுநாள் தான் நீங்கள் வரணுன்ற நோக்கத்தில் அந்த நண்பரை பார்க்க போகிறீங்க அப்போ நீங்கள் போகும்போது மணி 10 ராத்திரி 10 மணி நீங்கள் அவர் வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா வீட்டை வெளியே போட்டிக்கிட்டு இருக்காரு உங்களை கண்ணோடமாக என்ன பண்ணுறாரு கதவை திறந்து சரி நீங்கள் வீட்டுக்கு இருக்கீங்க நம்ம வெளியே ஒரு வேலை இருக்குது நான் முன்னாள் வரணேன் நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போயிட்டு வரேன் கிளம்புறேன்